சொல்றாக்கும் தமிழ். அமேசான் சிஇஓக்கு மெயில் அனுப்பி தன்னோட விடாமுயற்சியால திருட்டு போன மொபைலுக்கான பணத்தை வாங்கியிருக்காரு மும்பை சேர்ந்த ஒரு நபர். இதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது ராக்கோன் தமிழ், தி ஷோ. என்னடா சொல்ற, நான் உங்க மாரிஸ். போலாமா? அமேசான் சிஇஓவான ஜெக் பெசோஸ் அவரோட வாடிக்கையாளரோட சிக்கலை தீர்க்கறதுல ரொம்ப கவனம் செலுத்துவாரு அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். அதே வரிசையில சமீபத்துல மும்பையை சேர்ந்த ஒரு வாடிக்கையாளரோட ஆர்டர் செஞ்ச மொபைல் போன் காணாம போச்சு. இதை பத்தி அவர் பெசோஸ்க்கு வந்து கடிதம் ஒண்ணு எழுதியிருக்காரு. சோ அவரோட ப்ராப்ளமும் தீர்த்திருக்காங்க. இதை பத்தி தான் நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். மும்பையை சேர்ந்த ஓமர் ஹமாந்தேன்றவர் என்ன பண்ணிருக்காருன்னா, தன்னோட பாட்டிக்காக ஒரு நோக்கியா போனை அமேசான்ல ஆர்டர் பண்ணிருக்காரு. ஆனா அது வந்து அவர் கையில வரல. இருந்தாலும் அவர் ஆர்டருக்கான வெப்சைட் பக்கம் போய் பார்த்தா அவருக்கு வந்து அவரோட பொருள் வந்து நாங்க கொடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் வந்திருக்கு. இதை பார்த்து அவர் என்ன பண்ணிருக்காரு, கொஞ்சம் குழப்பமாவும் கவலையாவும் இருந்திருக்காரு. சோ இந்த ஓம்கர் என்ன பண்ணிருக்காருன்னா, அமேசான் சிஇஓவான பெசோஸ்க்கு ஒரு மெயில் ஒன்னு அனுப்பியிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஹாய் ஜெப், நீங்க நன்றா இருக்கிறீங்கன்னு நான் நம்புறேன். உங்க வாடிக்கையாளர் சேவை மற்றும் விநியோக நெறிமுறைகளால நான் மிகவும் ஏமாத்தப்பட்டிருக்கேன். அமேசான்ல இருந்து நான் ஆர்டர் செஞ்ச என்னோட நோக்கியா போன் என் கிட்ட இன்னும் வந்து சேரல. அது யாரோ ஒரு திருடன் எடுத்துக்கிட்டான். டெலிவரி பத்தி எனக்கு எந்த அழைப்பும் வரல. இதை பத்தி அமேசான்ல ஒர்க் பண்ற டீம் எல்லாத்துக்கிட்டையும் கேட்டபோது அவங்க விசாரணை நடத்திட்டு இருக்கதா சொல்றாங்க. அவங்க பேசுறது ஒரு உயிரற்றவங்க கிட்ட பேசுவதை போல எனக்கு இருக்கு. இந்த திருட்டு பத்தி சிசிடிவி காட்சிகள் கீழே உள்ள இணைப்புல இருக்கு. இந்த நடைமுறை மிகவும் வெறுப்பா இருக்கு. மீண்டும் உங்க அமேசான் பக்கத்துல வந்து பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி நான் ரெண்டு முறை யோசிப்பேன் அப்படின்னு சொல்லி இதுல போட்டிருக்காரு. அமேசான் சிஓவான ஜெப் பெசோஸ் கஸ்டமரோட மெயில படிக்கிறதுல ரொம்ப ஆர்வம் பெற்றவர். அமேசான் சிஓவான ஜெப் பெசோஸ் இதை படிச்சுட்டு அவரு அந்த வாடிக்கையாளருக்கு நேரடியா பதில் அளிக்கலனாலும் அந்த மெயில பொறுப்பான ஒரு நிர்வாகிக்கு அனுப்பியிருக்காரு. அவருக்கு அனுப்பப்பட்ட இந்த கஸ்டமரோட மெயில தனிப்பட்ட முறையில வாசிப்பதாக இந்த நேர்காணல்ல பெசோஸ் கூறியிருக்காரு. இந்த நிலையில ஓம்கர் மெயில் அனுப்பிய கொஞ்ச நேரத்திலே அமேசான் கஸ்டமர் ரிலேஷன் குழுவின் நிர்வாகிகள ஒருத்தர் கிட்ட இருந்து அவருக்கு பதில் கிடைச்சிருக்கு. அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஜெப் பெசோஸ் உங்களோட மின்னஞ்சலை பார்த்திருக்காரு, நான் அவர் சார்பா உங்களுக்கு பதில் அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. முன்னதாக ஓம்கர் வழங்கிய திருட்டுக்கான ஆதாரங்களை அமேசான் நிர்வாகிங்க பார்த்திருக்காங்க. உங்க மொபைலுக்கான சரியான முகவரிக்கு வழங்கப்பட்டுச்சு. ஆனா டெலிவரி செஞ்ச நபர் பார்சல என்ட்ரன்ஸ் வாயிலேயே என்ன பண்ணிட்டார்னா, விட்டு வெளியேற முடிவு செஞ்சதுனால ஒரு சரியான உரிமையாளரோட கையில அது வந்து சேரல. சிசிடிவி பதிவு எல்லாமே பார்த்த போது ஒரு நபர் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, தொலைபேசியை திருடி செல்வதை நாங்க பார்க்க முடிஞ்சிச்சு. அதை தொடர்ந்து கொஞ்ச நேரத்திலேயே ஓம்கர் அவரோட பணத்தை திரும்ப பெற்றிருக்காரு. இதை குறித்து பேசிய ஓம்கர் என்ன சொல்லிருக்காங்கன்னா, அமேசான் வந்து முற்றிலும் செயலாக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு நிறுவனம். ஒரு கஸ்டமரோட புகார் உண்மையானதுன்னா அவங்களோட தயாரிப்பை திருப்பி தருவாங்க, இல்லைனா மறு வடிவமைப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கஸ்டமர் சேவையில நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அமேசான் என்ன மகிழ்ச்சியான ஒரு வாடிக்கையாளரா தக்க வச்சுக்கிட்டாங்கன்னு சொல்ல முடியும் அப்படின்றதையும் அவர் சொல்லியிருக்காரு. சோ அமேசான் நிறுவனம் நமக்கு இன்னும் நிறைய நிறைய புது புது ப்ராடக்டை நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. 50% ஆஃபர்ஸ் நமக்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ எல்லாமே ரொம்ப பெரிய விஷயம். மேக்ஸிமம் இப்ப எல்லாருமே ஆன்லைன்ல தான் ஃபுல்லா பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருக்கிற இந்த சமயத்துல அமேசான் நிறுவனம் டைரக்டா ஒரு சிஇஓவே நம்ம அனுப்புற மெயிலுக்கு இந்த அளவுக்கு ரிப்ளை பண்றாங்க அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம். சோ அவங்க வாடிக்கையாளர்களை வந்து அவங்க இன்னும் வந்து தன்னோட கைக்குள்ள வச்சுக்கிறாங்க. அதுக்குண்டான எல்லா வேலைகளும் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோ இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ நீங்களும் அமேசான்ல பர்ச்சேஸ் பண்றவங்களா இருந்தால் உங்களுக்கும் என்னோட வாழ்த்துக்களையும் நான் தெரிவிச்சு கொள்கிறேன். இதே மாதிரி வேற நல்ல ஒரு வீடியோவோட நெக்ஸ்ட் வீக் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மாரிஸ்.